السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد صلى الله عليه وسلم وآله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى أيضا، وعباد الرحمن الذين يمشون على الأرض هونا وإذا خاطبهم الجاهلون قالوا سلاما. கண்ணியத்துக்குரிய வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹுவினுடைய மாபெரும் கிருபையினால் ரமலானுடைய நோன்பை நோற்றவர்களாக இறை இல்லத்திலே நாம் குழுமியிருக்கிறோம். நமது வாழ்க்கையிலே நாம் செய்யக்கூடிய நல்லமல்களை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நன்மையான தருணத்தில் நம்மிடத்திலிருந்து ஏற்றுக்கொண்டு நாளை மறுமையிலே அதற்குரிய முழுமையான கூலியை நம் எல்லோருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனுடைய 25வது அத்தியாயம் சூரா அல் ஃபுர்கானில் 63வது வசனத்திலே சொல்கிறார், வஇபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா வஇதா ஃபாதபஹுமுல் ஜாஹிலூன காலு ஸலாமா. அல்லாஹ்வின் அடியார்களை பற்றி, இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள், அவர்களுடைய நற்குணங்களை பற்றி ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா இதிலே தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர்களுடைய துஆக்கள், அந்த மாதிரி அந்த குணங்களை பற்றி சொல்லக்கூடிய வரிசையில் முதல் முதலாக அவன் சொல்லுவது, அவர்கள் பேசும்போது மடையர்களோடு பேச மாட்டார்கள், மோசமான பேச்சுக்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து நகர்ந்து விடுவார்கள், சலாம் சொல்லியவாறு சென்று விடுவார்கள் என்று ரப்புல் ஆலமீன் இந்த இடத்திலே நமக்கு சொல்லுகிறார். இதை குறிப்பிட்டு கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு முக்மீனை பொறுத்தவரைக்கும் எதுவும் எப்போதும் எப்படியும் பேசிவிட முடியாது. நம்முடைய நாவு என்பது சுதந்திரமாக நமக்கு தந்திருக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ் சொல்லுகிறான், ஹுவல்லதி அன்ஷஅக்கும் வஜஅலலக்கும் ஸம்அ வல் அப்ஸார வல் அஃஇதத கலீலம் மா தஷ்குரு. உங்களுக்கு என்னெல்லாம் தந்திருக்கான், உங்களுக்கு செவிப்புலன்கள், பார்வை, அதுபோன்று உள்ளம், இவைகளை எல்லாம் அல்லாஹு உங்களுக்கு தந்திருக்கிறான், நீங்கள் சொற்பமாகவே நன்றி செலுத்துகின்றீர்கள்.
அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளையும் கொண்டு நாம் நினைத்த விதத்தில் நடந்துவிட முடியாது என்பதை நாம் கவனிக்கிறோம். அதில் முக்கியமாக நாவு என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறுப்புடை. அந்த நாவினால் அல்லாஹுவை திக்ர் செய்யவும் முடியும், கெட்ட வார்த்தைகளையும் பேச முடியும். அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டான், மா யல்ஃபிவு மின் கவுலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீம். நீங்கள் எதை பேசினால், அந்த பேச்சு நன்மையோ தீமையோ எதை பேசினாலும் பேச்சுக்கள் பதிவு செய்யப்படுகிறது. பதிவு செய்யப்படாமல் நீங்கள் உங்களுடைய நாவிலிருந்து ஒரு பேச்சையும் உதிர்ப்பதில்லை. எந்த பேச்சு என்று சொன்னாலும் அதை உடனே எழுதிச்சோம். எழுதி வைக்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய அந்த வானவர்கள் நம்முடன் இருக்கிறார். நம்முடைய உள்ளங்கள் நினைக்கக்கூடிய காரியங்களை, அது நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும், அவற்றை செயல்படுத்தும் போது சொல்லும் போது அவர்கள் எழுதிவிடுவார்கள். அப்படிப்பட்ட அந்த நாவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்திலே நிறைய முன்மாதிரியை நமக்கு காட்டி சென்றிருக்கிறார். நாவினுடைய தன்மைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த நாவை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி வழிகாட்டுதல் சிறந்ததாக நமக்கு முன்னால் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு மூவினை பொறுத்தவரைக்கும் அதை அடக்கி அளவுக்கு அதிகமாக செல்லக்கூடாமல் நன்மையான காரியங்களில் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டு. இனி பாருங்க அந்த வழிகாட்டுதல் எப்படி வருது, எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தெளிவுபடுத்தி இருக்கிறார். ஒரு மனிதன் எதையாவது பேசிவிடுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான், இன்னல் அப்தல யதகல்லமு பில் கலிமா. ஒரு அடியான் எதையாவது பேசிவிடுகிறார், பேசும்போது அவன் கவனிக்கல, என்ன பேசுகிறோம் என்கிறத கவனிக்கவில்லை. அந்த கவனிக்காதது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், ஒருவேளை அவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை அல்லாஹுவுக்கு உகப்பானதாகவும் நன்மையானதாகவும் இருந்துவிட்டால் அல்லாஹு அவனுக்கு என்ன செய்கிறான், யர்ஃபஉல்லாஹு பிஹா ஃபில் ஜன்னா, சுவனத்திலே அவனுக்கு அந்தஸ்துகளை உயர்த்துகிறான். இன்னும் ஒரு சில அடிமைகள் இருக்கின்றார்கள், அந்த அடிமைகளுடைய வாயிலிருந்து ஒரு சில வார்த்தைகள் வெளியிருந்துவிடும். எப்படி வந்துவிடும் என்றால், அல்லாஹு கோபப்படுவான் என்பதை பற்றி கவனிக்கவே மாட்டான். இந்த பேச்சை நான் பேசுவதனால் இறைவனுடைய கோபம் என் மீது வந்துவிடுமோ என்று பயப்பட மாட்டான். பயப்படாத ரீதியில் அவங்க பேசிடுவான். அப்படி பேசக்கூடிய பேச்சு ஒருவேளை அவனை என்ன செய்துவிடும், யஹ்வி பிஹா ஃபீ ஜஹன்னம், நரகத்தின் அடித்தட்டு வரைக்கும் கொண்டு போய்விட்டு. இப்படி ஆதமுடைய மகன் பேசும்போது தன்னுடைய பேச்சினால் நிறைய பலாபலன்களை அடைவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதுபோன்று நமக்கு வழிகாட்டினார்கள், ஃபல் யகுல் ஹைரா அவ் யஸ்முத், நன்மையை பேசுங்கள் இல்லையெல்லாம் ஆய மூடி பேசாமல். பேசும்போது நன்மையை பேசு, இல்லை முடியவில்லையா பேசாமல். அதீபுன் ஹாத்தம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அவர்களிடத்திலிருந்து அறிவிக்கின்றார்கள். ஒரு முறை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கும் போது நரகத்தை பற்றி சொன்னார்கள். நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், நரகத்தை பற்றி சொல்லும்போது அவர்களுடைய முகம் சிவக்கிறது, அவர்களுடைய முகம் சிவக்கிறது. இப்போ தகுது மின்ஹா, அந்த நரகத்திலிருந்து அவர்கள் பாதுகாப்பு தேடுகின்றார்கள். அல்லாஹ்விடத்திலே சும்ம தக்கரன்னா, பின்னே திரும்பவும் நரகத்தை பற்றி பேசினார்கள். இப்படி நரகத்தையே நினைவு கூர்ந்து இருந்துவிட்டு சொன்னார்கள், இத்தக்கு நார வளவு விஷக்கு தம்ரா, நீங்கள் நரகத்தை தவிர்ந்து கொள்ளுங்கள், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், அது ஒரு பேரித்தம்பழத்தினுடைய துண்டை கொண்டாவது. இல்லை என்றால் அப்படி முடியவில்லை என்று சொன்னால் அவன் நல்ல பேச்சை பேசியாவது அதை பெற்றுக் கொள்ளும்.
அதை அதிலிருந்து தவிர்த்து கொள்ளட்டும். பேசக்கூடிய பேச்சுகளிலே சிறந்ததை நன்மையானதை பேசட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அதி இப்னு ஹாத்தம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார். இன்னொரு ரிவாயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா மின்கும் மின் அஹதின் இல்லா சயுக்கல்லிமுஹு ரப்புஹு லைஸ பைனஹு வ பைனஹு தர்ஜுமா. உங்களிடத்திலே உங்களுடைய ரப்பு நிச்சயமாக பேசுவார், உங்களிடத்திலே உங்களுடைய ரப்பு நிச்சயமாக பேசுவார், உங்களுக்கும் அவனுக்கும் இடையிலே எந்த விதமான மொழிபெயர்ப்பாளரும் இருக்க மாட்டார்கள். அப்போது ஃபயன்புரு இலாமா ஃபயன்புரு ஐமன், வலது பக்கம் பார்த்தால் நாம் என்னென்ன செய்திருக்கின்றோமோ அவைகளெல்லாம் தெரியும், இடது பக்கம் பார்த்தால் இடது பக்கமும் அவன் செய்திருக்கக்கூடியதெல்லாம் தெரியும், அவனுடைய முன்னே பறந்து விரிந்து கிடக்கக்கூடியது எல்லாவற்றையும் பார்க்கும்போது நரகத்துக்கு செல்வதற்கான அறிகுறிகள் எல்லாம் அவனுக்கு தெரியும். இப்படி இப்படிப்பட்ட அந்த மனிதன், அப்படி ஒருவன் உங்களில் அகப்பட்டு விட வேண்டாம் அல்லாஹ்விடத்திலே. இன்னொரு இடத்துல சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் துருவி துருவி விசாரணை செய்யப்படுவானாம். அப்படி விசாரணை செய்யப்பட்டா ஹலக்க, அவன் நாசமா போனான். அப்ப இப்படி சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபத்தக்குன் நார் அவலோ விஷிக்கு தம்ரா ஃபமல் லம் யஜித் ஃபபி கலிமத்தின் தய்யிபா. அதனால் அதை நீங்கள் நினைத்து, எதை நாளை வறுமையில் இறைவனுக்கு முன்னால் இப்படி அகப்படுவதை, நான்கு புறமும் பார்க்கும்போது நாம் செய்த தீமைகளையே நமக்கு கண்களுக்கு தெரியக்கூடிய அளவுக்கு இருப்பதை பயப்பட்டுக் கொள்ளுங்கள், அதனால் நல்ல வார்த்தை பேசுங்கள் அப்பா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பவும் உபதேசம் செய்கிறார்கள். ஒருமுறை சொன்னார்கள், மை யதுமனுலி மா பைன லிஹியைஹி வ மா பைன ரிஜிலைஹி அலுமனலஹு ஜன்னா. உங்களில் ஒருவர் தன்னுடைய இரு தாடை எலும்புகளுக்கு இடையில் உள்ளதையும் தன்னுடைய இரு கால்களுக்கு இடையில் தொடைகளுக்கு இடையில் உள்ளதையும் எனக்கு அமானிதம் சொல்கின்றாரோ அவருக்கு நான் சொர்க்கத்தை அமானிதம் சொல்கிறேன். இப்போ இதை பாதுகாத்து விட்டால் சொர்க்கம் உங்களுக்கு பாதுகாக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார். இனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பேசுவார்கள், அவர்களுடைய பேச்சு எப்படி இருந்தது, அதனுடைய தன்மை என்ன என்பதை பற்றி எல்லாம் சஹாபாக்கள் நமக்கு விவரித்து தருகின்றார்கள். ஆயிஷா பிபி ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார், ஒரு முறை மா கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்ருது சர்தக்கும் ஹாதா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க தெரியுமா, நீங்கள் இப்படி சரசராக பேசிக்கிட்டு இருக்கீங்களே இது மாதிரி பேச மாட்டாங்க. மக்களுடைய பேச்சு, சில மக்களுடைய பேச்சு நிறுத்தாமல் பேசிக்கிட்டே இருப்பான். என்ன பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, கேட்குறவங்களுக்கும் வழங்க நிறுத்தாமல் பேசிக்கிட்டு இருப்பான். அந்த மாதிரி ஒரு நாளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறது கிடையாது. வலாக்கின்னஹு கான யத்தகல்லமு பிகலாமின் யுபையினுஹு, கேட்கக்கூடியவருக்கு விளங்கக்கூடிய ரீதியில் ரசூல் பேசுவார்கள். ஃபஸ்லுன் ரொம்ப சுருக்கமாக பேசுவார்கள். யஹ்ஃபதுஹு மன் ஜலஸ இலைஹி, அவருக்கு முன்னால் யாரெல்லாம் உட்கார்ந்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு மனப்பாடம் செய்யக்கூடிய அளவுக்கு அழகாக சுருக்கமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுவார்கள். அதே போன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சொல்லுகின்றார்கள், கான கலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலாமன் ஃபஸ்லா, சுருக்கமான பேச்சாகவும் இருக்கும். யஃஹமுஹு குல்லு மன் ஸமிஅஹு, யாரெல்லாம் அதை கேட்கின்றார்களோ அவர்களுக்கு தெளிவாக விளங்கக்கூடிய அளவிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவார்கள். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசும்போது அந்த பேச்சினுடைய தன்மை எப்படி இருந்தது என்று கூட சஹாபா பெருமக்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். மட்டுமல்ல, ஒரு சில பேச்சினுடைய இங்கிதங்களையும் சொல்லித்தருகிறார். எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது, என்ன இங்கிதம், எத்தக்கெல்லாம் பி கலாமின் ஃபஸ்லின், சுருக்கமாக பேசுவாங்க, லா ஹதிரின் வலா நதிரின், பழிப்பதெல்லாம் இருக்கா, யாரையும் பழிக்கிற மாதிரி பேச மாட்டாங்க. பேச்சில் வந்து டபுள் மீனிங் வச்சு அதே நேரத்தில் சும்மா பேசுகிற மாதிரி பேசிட்டு, யாருக்கு குத்தணுமோ யாருக்கு கொல்ல வேண்டுமோ அவர்களுக்கு கொள்ள முடியும், அப்படி பேசக்கூடாதுங்க. அப்படி ஒரு பழிச்சொல் பேசக்கூடாது. எக்ரஹு சரசரா, சரசரவென்று பேசுவதை ரசூலுல்லாஹ் தவிர்த்து கொண்டார்கள். மட்டுமல்ல, தஷத்துக்கபிஹி,
அந்த பேச்சினுடைய தன்மையிலே ஒரு அடுத்தவர்களுக்கு உட்கொள்ள முடியாத அளவுக்கு கடுமையை வைத்தும் பேசுவோம். அடுத்தவர்களுக்கு அதை உட்கொள்ள முடியாத அளவுக்கு இல்லை இப்படி பேசிக்கிட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு பேச்சு, அதுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்தார்கள் என்று நமக்கு சொல்லி தருகின்றார்கள். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தன்னுடைய வீட்டிலே உட்கார்ந்திருக்கும் போது வெளியே ஒரு மனுஷர் வரார். அந்த மனிதர் வந்து என்ன கேட்கிறார் என்று சொன்னா, வீட்டுக்கு உள்ளே வருவதற்கு அனுமதி கேட்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருந்தவாறே அவரை வீட்டுக்கு உள்ளே இருந்தவாறே அவரை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, பிக்ஸ அஹ்வல் அஷீரா வ பிக்ஸ இப்னுல் அஷீரா, பழகுவதற்கே ரொம்ப மோசமான ஒரு ஆள் வந்திருக்கார் அப்படின்ட்டு. அதாவது அவங்களுடைய அந்த மொழி பேச்சின் அடிப்படையில் அந்த வார்த்தையை சொல்கிறாங்க, பழகுவதற்கு மோசமானவர், பேசுவதற்கு மோசமானவர் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் போய் கதவை திறந்து வாங்க அப்படிங்க. இதை யார் கவனிக்கிறான்னா ஆயிஷா பிபி அவர்கள் கவனிக்கிறாங்க. வந்த ரசூல் அந்த மனிதரிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்களாம், அழகா ஹதீஸ் சொல்லுது பாருங்க, தத்துலுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி வஜ்ஹிஹி வன்பஸத இலைஹி, முக மலர்ச்சியோடு புன்முறுவல் பூத்து அவர்கிட்ட பேசுறாங்க. என்ன சொன்னாங்க ஆரம்பத்தில், பேசினா ஒழுங்காக பேசவும் மாட்டேன் மோசமான ஆள் அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசும்போது எப்படி பேசினாங்கன்னா, புன்முறுவல் பூத்த மாறு முக மலர்ச்சியோடு அவரிடத்திலே பேசினாங்க. ஃபலம்மா இந்த கலக்கிறதில் அந்த மனிதர் போயிட்டார், பேசி முடிஞ்சு அவர் போயிட்டார். ஆயிஷா இருந்தான்னு சொன்னாங்க, யார் சொல்லா ஹீனர் குல்தவ கதா, அந்த மனுஷரை பார்த்தப்போ இப்படிலாம் பேசுனீங்க, திரும்ப அவங்கள்ட்ட உட்கார்ந்து நல்ல முக மலர்ச்சியோட அழகாக பேசுனீங்களே நல்லா இருக்கு அவங்களுக்கு அப்படின்னு கேட்டான். நபிட்ட இப்படி கேட்டான். கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன தெரியுமா, யா ஆயிஷா மதா அஹித்தனி ஃபாஹிஷா, ஆயிஷாவே என்னை எப்போவாவது நீ மோசமான பேச்சை உடையவனாக மோசமான பழக்கத்தை உடையவனாக கண்டதுண்டா, அதுதான் பேச்சு. பிறர் எப்படி வேணாலும் இருக்கலாம், பிறருடைய தன்மை பேச்சினுடைய தன்மை அல்லது செயல்பாட்டுடைய தன்மை எல்லாம் வேறு மாதிரி இருக்கலாம், அதை நம்முடைய குணத்தை கொண்டு சரிப்படுத்தி கொடுப்பதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறை. இப்படித்தான்பா பேசணும்னு பேசி காட்டி கொடுக்குறாங்க, சிரித்தவாறு முகமலர்ச்சியோடு பேசி காட்டி கொடுக்குறாங்க. இன்னும் சொன்னாங்க, இன்ன ஷர்ரல் நாசி இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே நாளை மறுமையிலே ரொம்ப மோசமானவங்க யார் தெரியுமா, மன் தரக்கஹும் நாசு இத்திகா அஷர்ரிஹி, எந்த மனிதரை விட்டு மக்கள் அவனுடைய மோசமான தன்மைகளினால் வெறுண்டோடுகின்றார்களோ அவன். யாருடைய பேச்சினால செயல்பாட்டினால மக்கள் அவங்கிட்ட இருந்து வெறுத்து ஓடுறான். ஒரு சில மக்களை பார்க்கும்போது நமக்கு அனுபவம் இருக்கும், தூரத்தில் வந்துகிட்டு இருப்பாங்க, ஐயோ இந்த ஆளாவது மெதுவாக வேற வழியை தேடுவான், இப்படியே போயிடலாமா அப்படின்னு சரியா இருக்கும். அப்படி உள்ள மக்கள் அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமை நாளிலே ரொம்ப மோசமானவங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்காகத்தான் சொன்னாங்க, ரசூலுடைய பேச்சை பாருங்க எப்படி பேசுகிறாங்களா, எத்த கல்லமோ அவர்கள் பேசுவார்கள், அவர்களுடைய பேசில் லா யஹதீஸு ஹதீஸன் இல்லா தபஸ்ஸம், ஒரு பேச்சை பேசினால் அவர்கள் புன்முறுவல் பூத்து பேசுவார்கள். யாருக்கிட்டே ஆகட்டும், அவங்களுடைய முகத்தில் வந்து அந்த பேச்சினுடைய தன்மை எப்படி இருக்கும்னா சிரித்தவாறு பேசிக் கொண்டிருப்பார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு மனிதரிடத்தில் பழகக்கூடிய ஒரு காட்சியை நமக்கு சொல்லி தருகின்றார்கள் ஆயிஷா பீவி ரழியல்லாஹு அன்ஹு. மட்டுமல்ல இன்னொரு ஹதீஸ் பாருங்க, மூன்று விஷயங்களை எடுத்து சொல்கிறார். அவர்கள் இந்த மூன்று தன்மையை உடையவர்கள், நாளை மறுமையில் என்னை விட்டும் தூரமானவர்களாகவும்
என்னிடத்தில் மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாகவும் இந்த மூன்று பேரும் இருப்பார்கள். யார் இந்த மூன்று பேர்? அஸ்தர் சாரூன் சரசர சரசரவென்று பேசிக்கிட்டே இருக்கிறார்கள். வல்முத்தசத்திக்குன் பேச்சிலே கடுமையை வைத்து இரட்டை அர்த்தத்தோடு மோசமான அருவறுக்கத்தக்க பேச்சை பேசுபவன். வல்முத்த ஃபைஹிகூன் தன்னை பற்றியே பெருமை அடித்து பேசுவன். முத்த ஃபைஹிகூன் சொன்னே சகாபத்தில் குழந்தை என்ன முத்த ஃபைஹிகூன் அப்படின்னா அல் முத்த கபீரூன் என்று ரசூல் சொல்லார்கள். அவர்கள் கிபரை உடையவர்கள், பெருமை உடையவர்கள். தன்னை பற்றி பேசும்போது பெருமையா பேசிக்கிட்டே இருப்பான். அது ஒரு குணம், அது ஒரு சைத்தானிய குணம். அந்த சைத்தான் தான் அப்படி நம்மளை பேச வைக்கிறான். ஏதோ நன்மை எல்லாருமே நல்லது செய்வாங்க, செய்யாம இருப்பாங்க. எல்லோருக்கும் ஒரு விதத்தில் இல்லை என்றால் இன்னொரு விதத்தில் நல்ல ஆற்றல்கள், நல்ல தன்மைகள் இருக்கும். ஆனால் ஒரு மனிதன் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை புகழ்ந்து அல்லது தன்னுடைய தன்மையை புகழ்ந்தவாறு பிற மக்களிடத்தில் பேசுகிறான் என்று சொன்னால் அது பெருமை அடிப்பது என்று அர்த்தம். அந்த பெருமை கண்டிப்பாக கூடாது. ஏன் தெரியுமா? ரசூல் அந்த விளக்கின விதம், அந்த விதத்தை நாம் விளங்கும். செய்யாதீங்கன்னு சொல்லலை, எனக்கு மிக கோபத்தை ஏற்படுத்துவதும் நாளை மறுமையில் என்னை விட்டு மிகுந்த தூரத்தை ஏற்படுத்துவதும் பேர்பட்ட ஒரு காரியம்தான் என்னது? பெருமையாக பேசுறது. அதனால் பெருமை அடிக்காதீர்கள் என்று நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல நமக்கு சொல்லித்தார். அதே போன்று சபையிலே உட்கார்ந்து சத்தம் போட்டு பேசுறது. ஒரு சபையில் உட்கார்ந்துருக்கிறோம், எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறான். அந்த இடத்துல தான் கவனிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கடுமையாக சவுண்டு போட்டு பேசுறது. சில ஆட்கள் அப்படி இருப்பாங்க, சத்தமாக பேசுறாங்க. ஒரு சிலருக்கு அது என்ன அவங்களுடைய வழக்கத்திலே உள்ளதா இருக்கு. ஆனால் ஒரு சிலர் அந்த இடத்தில் தன்னை யாரும் மிஞ்சக்கூடாது என்பதற்காக சவுண்ட போட்டு அந்த சத்தமான பேச்சு கூடாது என்று ரசூலுடைய அந்த அவர்களுக்கு முன்னால் இருந்த தோழர்களுடைய விஷயத்திலேயே இந்த காரியம் இறங்கிச்சு. ஒரு வசனம் இறங்குகிறது குர்ஆனுடைய 49வது அத்தியாயம் சூரத்துல் ஹுஜராத்தினுடைய 2வது வசனம். யா அய்யுஹல்லதீனா ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக சௌத்தின் நபியி, நபியுடைய சத்தத்துக்கு மேல் உங்களுடைய சத்தத்தை நீங்கள் உயர்த்தாதீர்கள். வலா தஜஹரு லஹு பில் கவுல், நீங்கள் அவரிடத்திலே ரொம்ப வெளிப்படையாக பயங்கரமாக பேசாதீங்க. கஜஹிரி பாதிக்கும் பாதின், உங்களுக்குள்ளே ஒவ்வொருவருக்கு ஒருவருக்கொருவர் நீங்கள் சத்தம் போட்டு பேசிக்கிற மாதிரி ரசூல்கிட்ட பேசாதீங்க. அந் தஹபத்தா அமாலுக்கும், உங்களுடைய அமல்கள் அழிந்துவிடக்கூடும். வஹும்லா யஷ்குரூன் வஹும்லா தஷ்குரூன், நீங்கள் அறியாமலேயே என்ன செய்யும், உங்களுடைய அமல்கள் அழிஞ்சு போமப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அல்லாஹ் சொல்லும்பா. இந்த வசனத்தை கேட்டு ஒரு சஹாபி என்ன பண்ணிட்டார், வீட்டுக்கு போனார். இந்த வசனத்தை கேட்டு வீட்டுக்கு போனார். போனவர் திரும்ப வரவே இல்லை, திரும்ப வரவே இல்லை. சாபித்து பின் கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வீட்டிலேயே உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்தார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனம் இறங்கிய போது அவரை மறுநாள் அதுக்கு மறுநாள் காணாமான உடனே ரசூலுல்லாஹ் தேடுறாங்க. அவருடைய அண்டை வீட்டுக்காரரான சாபித் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு, அதாவது என்ன சாதிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு, சாபித்து பின் கைஸ் எங்கே, அவருக்கு என்ன ஆச்சு, ஏதாவது உடம்பு முடியலையா, காய்ச்சலா, அசுகமா அப்படின்னு கேட்குறான். கேட்கும்போது அவர் போகிறார் அவருடைய வீட்டுக்கு என்னன்னு பார்க்கறது. போகும்போது அவர் உட்காந்து அழுதுகிட்டு, அப்பவும் அழுதுகிட்டு, எங்க என்ன ஆச்சு, பள்ளிக்கு வரல, ரசூலா தேடுறாங்க அப்படின்னு. இல்லை நான் நாசமாக போயிட்டேன், நான் நாசமாக போய்விட்டேன். அவரு சொல்றார் இந்த ஆயத்து என்னுடைய பெயர் இறங்கி இருக்கிறது. இறங்கினது பார்த்த உடனே எனக்கு தான் இறங்கி இருக்குன்னு நினைச்சிட்டேன், என்னுடைய பெயரில் தான் இறங்கி இருக்கிறது இந்த ஆயத்து, அதனால் என்னுடைய அமல்கள் அழிந்து நான் நாசமாகிவிட்டேன். பாலமி நகரின் நான் நரகவாசி ஆகிவிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இவர் ஒன்றும் பேசாமல் திரும்ப வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு இப்படி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு, இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் பல் ஹுவ மின் அஹலி ஜன்னா, அவர் நரகவாசி அல்லப்பா, அவர் சொர்க்கவாசி, கூட்டிட்டு வாங்க அவரை. ஒரு சத்தம் போட்டதுக்கு இந்த அளவுக்கு அவங்க கவலைப்பட்டிருக்காங்க. அதற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூட, உமர் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி எல்லாருக்கும் தெரியும்,
அவர் ஏற்கனவே பெரிய ரூலியாக இருந்தவர். அதற்கு பின்னால் இஸ்லாமிய இஸ்லாத்தினுடைய அங்கே உள்ளே நுழைந்து அவர் அதனுடைய பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறார். அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து பேசும்போது சத்தமாக தான் பேசுவாராம். இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்வார் என்று சொன்னால், ரசூலுடைய முன்னால் பேசும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்களா, ஏங்க உமரை திரும்ப சொல்லுங்க, என்ன சொன்னீங்க அப்படின்னு, என்னங்க பேசுறீங்க திரும்ப சொல்லுங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு சத்தத்தை குறைச்சிட்டேன். அப்ப சத்தம் போட்டு பேசுறதுங்கிறது நல்ல காரியம் கிடையாது. தேவைக்கு போடலாம், எவ்வளவு தூரத்தில் இருக்கிறவங்களை கூப்பிடுறதுக்கு சத்தம் போடலாம். ஒரு சபையிலே உட்கார்ந்துக்கிட்டு தன்னை மிகைப்படுத்துவதற்காக வேண்டி சத்தம் போடுவது தடுக்கப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தடுத்திருக்கின்றார்கள், அல்லாஹ்வும் தடுத்திருக்கிறார். அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாவு என்ன செய்யுமா, ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதன் விழித்தளக்கூடிய நேரத்தில் அவனுடைய உடல் உறுப்புகள் வந்து நாவிடத்திலே முறையிடும். எப்படி? அந்த நாவை பழித்தவாறு சொல்லும், இத்தக்கில்லாஹ ஃபீனா, நீ அல்லாஹுவை எங்களுடைய விஷயத்தில் அல்லாஹுவை பயப்பட்டுக் கொள் அப்படின்னு நாவிடத்திலே உடல் உறுப்புகள் சொல்லும். நீ உறுதியாக நன்றாக இருந்தால் நாங்களும் நன்றாக இருக்க முடியும், நீ உழப்புனா எங்களுக்கும் அடி உள்ள அப்படின்னு நாவு வந்து நாவிடத்திலே மற்ற உறுப்புகள் முறையிடுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார். நினைத்து பாருங்க, தானே நாவு வந்து ஏதாவது பேசி மோசமா பேசி வச்சாச்சுன்னா பக்கத்தில் இருக்கிறவன் நம்ம விட பலகீனா இருந்தால் பிரச்சனை இல்லை, நம்மளோட பலசாலியா இருந்தால் என்ன செய்வான், நாவலே அடிப்பான், உடம்புல உள்ள உறுப்புகளை தான் அடிப்பான். இப்ப அந்த அடியவைங்கிறது நாவு கிடையாது, உடம்பு. அதனால அவைகள் எல்லாம் அவர் அந்த நாவிடத்திலே நல்லா இருப்பா, அன்பாகவே பயப்படு என்று முறையிடுவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் ஒரு வழியை காட்டினார்கள். ஒரு மனிதர் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்கிறார், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய நாவு சும்மா இருக்க மாட்டேங்குது, தர்ப லிசானி, என்னுடைய நாவு சும்மா இருக்க மாட்டேங்குது, எதையாவது பேசிக்கிட்டே இருக்குது, நான் என்ன செய்யறது அப்படிங்கிறான். அப்ப அதுக்கு ஒரு வழி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தார்கள், ஃபஐன அன்த மினல் இஸ்திக்ஃபார், அப்படியா இருந்தா நீ என்ன செய்யற, உன்னுடைய இஸ்திக்ஃபார் எப்படி இருக்குன்னு பாரு, நீ அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவது எப்படி இருக்குன்னு பாரு, சரியான வழிமுறை பாரு. நாவும் செய்யும், உன் பேச்சும் கட்டுக்கும், பேசக்கூடாத நேரங்களில் இஸ்திக்ஃபார் செய், அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லு, அல்லாஹ்விடத்தில் உன்னுடைய பாவங்களை மன்னித்து கேளு என்று சொன்னாங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு நாளில் இரவிலும் பகலிலுமாக நான் 100 முறைக்கு மேல் அல்லாஹ்விடத்தில் நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். அதனால பேச்சை குறைச்சிட்டு பாவ மன்னிப்பு அதிகப்படுத்து. அப்போ பேச்சுங்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய பேச்சுக்கள் என்று சொன்னால் அந்த பேச்சுக்களை தவிர்த்து கொள்ள வேண்டியது ஒரு முக்மினை பொறுத்த வரைக்கும் கடமை. இது நம்முடைய முன்னால் இருக்கக்கூடிய வழிகாட்டுதல்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. பொய் பேசக்கூடிய காரியத்தில் இஸ்லாம் என்ன சொல்லுது, குரம் பேசக்கூடிய காரியத்தில் இஸ்லாம் என்ன சொல்லுது, இதெல்லாம் வேற விஷயங்கள், வேற டாபிக். இப்போ என்ன சொல்லப்பட்டது, பேசும்போது எப்படி பேசணும், அளந்து பேசணும், அளவோட பேசணும், சரசரந்து பேசக்கூடாது, இரட்டை அர்த்தம் வரக்கூடிய பேச்சுக்கள் பேசக்கூடாது, அடுத்தவர்களை புண்படுத்தக்கூடிய பேச்சுக்கள் பேசக்கூடாது. அது மாதிரி நம்முடைய பேச்சுக்களை குறைத்து இஸ்திக்ஃபாரை அதிகப்படுத்தணும். இந்த ஒரு காரியம் தான் உங்களுக்கு மத்தியிலே சொல்லித்தரப்பட்டிருக்கு. ஆகையால் அல்லாஹ் ரப்பு ஸுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்த இந்த மிகப்பெரிய அளப்பெரிய அருப்படையான இந்த பேச்சு நாவை பயன்படுத்த வேண்டிய முறையிலே பயன்படுத்தி அல்லாஹ் ரப்பு ஸுப்ஹானஹு வ தஆலா இடத்திலே நன்மையை பெற்றுக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தரும் புரிவானாக. வாஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.